நாங்கள் அப்பவே சொன்னோம் இது பெரிய பிரச்சனை ஆகுது, நீங்கள் உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்குமான்னு கேட்கல. அவங்க கொடுத்துருந்தா இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காரு. அவங்க போர்டு வைக்கிறதுல உடனே போர்டு வச்சாங்க. போர்டு வச்சதுக்கப்புறம் அவனுக்கு இது இல்லை, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க மலையிலேருந்து கடைகள் அகற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட உயிர் இது பண்ணதெல்லாம் தெரியல. நீங்கள் விளையாட்டு தெரியல. இப்போ ஒருத்தர் மைதின் காண்டு ஒருத்தர் பதிவு போட்டுட்ருக்கேன் பழனி முழுவதும் மதக்கலவரை உருவாக்குறதுக்கு. இப்போ அந்த பதிவோடைய தாக்கந்தே இப்போ இவ்வளோ பெரிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு பழனியில். இது வந்து வேற மாதிரி நாங்க என்ன வேடிக்கை பார்த்துருக்கோம். உள்ள புந்துட்டாங்க ஒன்றுமே போடுறோம். நாங்கள் 10 வருஷம் முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியாது. பப்ளிக்காக போடுறோம். அதே பப்ளிக்காக போடுறோம். பழனி கோயில் அப்படிங்கிற ஒரு இடம் எப்பவுமே பஞ்சாயத்துக்குரிய இடம். தஞ்சாவூர் கோயிலில் எப்படி குடமுழுக்கு அப்படிங்கிற ஒரு விடயத்தை தமிழில் வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு குரூப் வந்து போராடினாங்களோ அதே மாதிரி பழனி கோயிலில் குடமுழுக்கு நடத்தணும் அப்படிங்கும் போதும் தமிழில் குடமுழுக்கு நடத்துறதுக்கான போராட்டங்கள் பெரிய அளவில் நடந்தது. ஆனால் அது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத மக்கள் பேப்பரை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பஞ்சாயத்துனா இஸ்லாமியர்கள் இந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, அதுவும் பழனி கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு புது பஞ்சாயத்து. எல்லா மக்களுமே எல்லா கோயிலுக்கும் போகலாமே அப்படிங்கிறது இல்லை இங்கே விதி. இங்கே சில மாறுபட்ட விதிகள்லாம் இருக்குது. அந்த விதியை தான் மக்கள் வந்து தன்னுடைய மதியால் மாற்ற முடியுமாங்கிறது தான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். சரி, என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோம். சாகுல் அப்படிங்கிற ஒருத்தர் பழனி பஸ் ஸ்டாண்டில் கடை வச்சுருக்கார். அவருடைய உறவினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் கணவன் மனைவி நேரடியாக பழனி ரோப் காரில் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அப்போது பழனி கோயிலுக்கு உள்ள குடி தான் போக முடியும், மேலே குடி. ஏன்னா கீழே வந்து திரு ஆவினன் குடி முருகன் இருக்கார். மேலே தான் என்ன அந்த நவபாசத்தானத்தால் செய்யப்பட்ட அந்த சிலை வந்து கீழே இருக்குது. மேலே வந்து தண்டாயுதபாணி. இப்போ மேலே போகணும் அப்படின்னு நினைக்கும் போது ரோப் கார் மூலிமா போயிடலான்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்கிறாங்க. டிக்கெட் கேட்கும்போது டிக்கெட்டும் கொடுக்கப்படுது. ஆனால் அந்த பர்தா போட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த இஸ்லாமிய சகோதரியை வாசல்லையே நிற்க வைக்கிறாங்க. நீங்கள் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை, இங்கே டிக்கெட் எடுத்துட்டேங்க அப்படின்னு. டிக்கெட் எடுத்தாலும் பரவாயில்ல, உள்ள இஸ்லாமியர்களுக்கு அனுமதி கிடையாது. போர்டு வச்சுருக்கோம் அப்படின்னு. போர்டு எங்கே இருக்குது? போர்டு எங்கேயும் காணாமே, இல்லை போர்டு வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு. போர்டு மொதக்காரையும் போர்டு வைக்கிறதே தப்பு, ஆனால் போர்டு அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காரணம். அதில் என்ன அப்படின்னா அந்த போர்டு வைக்கிறதுக்கெலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டெண்டராம், அதுவும் வந்து குறிப்பிட்டவங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பழனியில் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குங்கிறாங்க. இது ரிலேட்டடாக இஓ மிஸ்டர் மாரிமுத்து அவர்கள்ட்ட வந்து தொடர்பு கொண்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுங்கிறது உண்மைதான், நாங்கள் அவங்கள உள்ளே போகிறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்க முடியாதுன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்து முன்னணியினர் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் லோக்கலில் இருக்கக்கூடியவங்கிறதுனால பஞ்சாயத்து பேசி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விடயத்தை சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் காட்சிகளில் பார்க்கும்போதே வந்து அது லோக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா முடிக்க விரும்புனாங்க. ஆனால் அது அந்த ஒரு சுருங்கிய வட்டமாக அதை நம்மளால் பார்க்க முடியல. ஒரு இந்துவாக இருக்கிறவங்க இஸ்லாமிய கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறது, இஸ்லாமிய தர்காவுக்குள்ளே ஒரு இந்துக்கள் போகக்கூடாது அப்படிங்கிறது, இந்து கோயிலுக்குள்ள மாற்று மதத்தினர் யாருமே வரக்கூடாதுன்னு போர்டு வைக்கிறது, இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் மற்ற நாடுகள்லையும் செஞ்சால் ஓகே. நம்ம தமிழ்நாட்டில் அதை செய்யும் போது அப்படிப்பட்ட நாடு அல்ல தமிழ்நாடு. இங்கே எல்லா மதத்தினருமே அண்ணன் தம்பியாக தான் பழகிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த நாடு இன்னமும் அமைதி பூங்காவாக இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இங்கே பழனி கோயில் மாதிரியான விடயங்கள் தொடர்ந்து அரங்கேறுவதற்கான வாய்ப்பை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஏற்படுத்திவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. சேகர்பாபு அவர்களும் HRNC-ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ் அடிப்படையில் அந்த மதத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க உள்ளே போனாங்க அப்படின்னா அக்செப்டட் அப்படின்னு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு இடங்கள்லையுமே நம்ம கோயில்களுக்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய இடங்கள் இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் யாருனாலும் உள்ளே போகலாம், அவங்க வந்து இன்னார் தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே இவங்க போகக்கூடாதுன்னு சொல்லி போர்டுலாம் வச்சுருப்பாங்க. இந்த போர்டு வைக்கக்கூடிய கலாச்சாரம் அப்படிங்கிறது சரியாக தவறாங்கிறது மக்கள் நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஆனால் இந்த இடத்துல நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பான உறவை பற்றி தான். கரூர் காமராஜ் மார்க்கெட் 2022 தங்க விநாயகர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில்,
அங்கே யாக வளர்த்து பூசை பண்ணாங்க. அதில் யாருக்கு தெரியுமா முதல் மரியாதை கொடுத்தாங்க? அந்த கோயிலுடைய அர்ச்சகர் பரிவட்டம் கட்டினது ஒரு இஸ்லாமியருக்கு. அந்த இஸ்லாமியருக்கு ஏன் பரிவட்டம் கட்டினாங்க? அந்த கோயிலை கட்டுறதுக்கு காரணமானவரே அந்த இஸ்லாமியர் தான். அதற்காக முதல் மரியாதை கொடுக்கப்பட்ட நபர் தான் ஹக்கீம் அப்படிங்கிற அந்த பாய். அப்போது இந்த இடத்துல மதத்தை கடந்து மனுஷனை அவங்க நேசிச்சிருக்காங்க. அதுதான் பாராட்ட தகுந்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னது நான் தான், நம்ம தான். அப்படிப்பட்ட இடத்துல 2023 மார்ச் மாதம் புதுக்கோட்டையில் ஆலங்குடிங்கிற ஒரு ஊரில் நாமபுரீஸ்வரருங்கிற கோயில், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றா சேர்ந்து தான் குடமுழுக்கே நடத்துகிறாங்க. சீர்வரிசையை கொண்டு வர்றது பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள். அப்போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும், கெட்ட விஷயங்களை தூர தூக்கி போட்டுறணும். பழனி கோயிலில் நடந்த இன்சிடெண்ட் அப்படிங்கிறது கெட்ட விஷயம், அது தூக்கி போட்டுறணும். நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் நயினார் கோயில் அப்படின்னு ஒரு இடம், நாகநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி, இஸ்லாமியர்கள் வந்து வழிபடக்கூடிய கோயில், ஆனால் அது ஒரு இந்து கோயில். முல்லா சாஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய பையனுக்கு வாய் பேச முடியாமல் இருக்குது. அந்த பையன் அந்த ஒரு குளத்தில் மூங்கி எழுந்திரிச்ச உடனே நைனா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார், நைனா அப்படின்னு சொல்கிறார். அதனாலேயே அந்த ஊருக்கு பேர் நைனார் கோயில்னு வந்தது. அந்த கோயிலில் இன்னமும் வந்து இஸ்லாமியர்கள் இந்து கோயில் தான், ஆனால் நாகநாதர் தான் வந்து சிவன் கோயில் தான், ஆனால் அங்கே வந்து வழிபடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியர்கள். அதை யாரும் தடுக்கலையே. அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல விஷமம் வந்து பரப்பப்படுதுங்கிறது தானே இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதைத்தான மக்கள் புரிஞ்சுக்கணும். நானும் நீயும் அண்ணன் தம்பி அப்படிங்கிறத எவ்வளவு காலத்துக்கு நம்ம சொல்லி அதை மக்கள் மனசில் புதிய வைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே எழுப்ப வேண்டிய முக்கியமான கேள்வி. கன்னியாகுமரியில் ஆதி கேசவ பெருமாள்னு சொல்லிட்டு ஒரு கோயில், அந்த கோயிலில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில வந்து உள்ளே வரலாமா வர வேண்டாம் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே மற்ற மதத்தினர் வரலாமா வரக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்ணாங்க. அந்த கேஸில் நீதிபதிகள் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏசுதாஸ் அவர்களுடைய பாடல்கள் இன்னமும் இந்து கோயில்களில் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயப்பன் பாடல்கள் இயேசுராஜருடைய குடல்களில் தான் வந்து வெளிவந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக ஐயப்பன் பாடல்கள் எல்லாமே இயேசுதாசருடைய குரல்களை வந்து இல்லாமல் ஐயப்பன் பாடல்கள் பிரசுரிக்க முடியுமா? அவர் பாடின அவ்வளவு பாடல்கள் வந்து ஐயப்பன், ஆனால் அவர் ஒரு கிறிஸ்டின், அவர் மலைக்கு மாலை போட்டு ஒவ்வொரு வருஷமும் ஐயப்பனை பார்க்க போவார். அப்போது இதெல்லாம் வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கான எடுத்துக்காட்டான மனிதர்கள் வாழக்கூடிய தென்னிந்தியா மாநிலங்கள். இன்னொரு பக்கம் இந்து கோயிலுக்கு சொத்து எழுதி வைத்த முஸ்லீம் மன்னர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. பேரூர் கோயிலில் தீவட்டி சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிபாடு நடத்துறதுக்கு காசு கொடுத்தவரே திப்பு சுல்தான் தான். இப்படிப்பட்ட வரலாறுகள்லாம் நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் நடந்திருக்கு. மெக்கா தவிர இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்கள்லையுமே எல்லா மதத்தினருமே வந்து வழிபடுவதற்கு அனுமதி இருக்குது. இப்போ மெக்கா மட்டும் எக்ஸ்பெக்டடா, அந்த அது மட்டும் வந்து எப்படி அது சரியாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் திங்கக்கிழமை மட்டுமே திறக்கக்கூடிய கோயில்கள் இருக்குது. இந்த நேரத்தில் தான் கோயிலை திறக்கணும்னா சில நேரத்தில் எழுதி வச்சுருப்பாங்க. அப்போது அது இதுக்குன்னு சொல்லிட்டு சில கட்டுப்பாடுகள் இருக்கும்போது அதையும் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் மக்களுக்கு இருக்குது. இந்து மக்கள் இஸ்லாமியர்களுடைய கைகளால் தாயத்து கட்டிக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இன்னமும் தென் மாவட்டங்களில் அதிகமான அளவில் இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஏன் உங்களில் ஒருத்தர் கூட அந்த இஸ்லாமிய சகோதரர்களுடைய கைகள் மூலிமா நம்முடைய கைகளில் தாயத்து கட்டக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கலாம். அது உங்களுக்கு சொந்த அனுபவம் இருக்கா என்னங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். முஸ்லீம் மன்னரை ஒருத்தரையே குலசாமியாக ஏற்றுக்கிட்ட கிராமங்கள் இருக்குது. திண்டுக்கல் பட்டாணிசாமின்னு சொல்லிட்டு ஒரு கோயில், அந்த கோயிலுடைய குலசாமியே முஸ்லீம் மன்னர் தான். இப்போ உங்களுக்கு குலசாமி யார்? ஆனால் அது ஒரு இந்து கோயில், அதான் முக்கியம். குலசாமின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னா அந்த குலத்திற்குரிய சாமியும் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே குலசாமியே ஒரு இஸ்லாமிய இவர் தான். அப்படி வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இஸ்லாமியர் தான் அந்த ஊருக்கு நல்லது செஞ்சாருங்கிறதுனால அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பட்டாணிசாமி கோயிலில் இஸ்லாமியர்கள் தான் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. மதுரை கள்ளழகர் அவர் துளுக்கச்சி நாச்சியார் அப்படிங்கிற அந்த பேரை தழுவின ஒருத்தவங்களுடைய இல்லத்தில் போய் தங்கி ஓய்வெடுத்துட்டு தான் அடுத்த நாள் வந்து தன்னுடைய தங்கையினுடைய கல்யாணத்துக்கே புறப்படுறார். இப்படி வரலாறு சித்தரிக்குது. அதை வந்து சித்திரை திருநாள்னு சொல்லிட்டு மதுரையில் ரொம்ப ஃபேமஸாக அந்த ஊர் மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தாளவாடி மாரியம்மன் கோயில் திருவிழா,
இந்த மாரியம்மன் கோயில் திருவிழாவில் இருக்கக்கூடிய தர்காவும் கோயிலும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது, ஒரே வளாகத்தில் இருக்குது. அதில் பங்குனி உத்திரத்து அன்னைக்கு தேங்காய் பழத்தோடு போய் நீங்கள் விழாவில் வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்துக்கள் வந்து இஸ்லாமியர்களுடைய வீட்டில் போய் பத்திரிக்கை வைப்பாங்க. இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்து கோயில்களுக்கு வருவாங்க. இப்படி அரங்கேறிக்கிட்டு இருக்க நிகழ்வுகள்லாம் பூக்குழி என்னென்னா, இஸ்லாமியர்கள் வந்து சாம்பல் எடுத்து இந்துக்களுடைய நெத்தியில் பூசி விடுவாங்க. எப்படி பூக்குழி நடத்துறது இந்துக்கள் தான், ஆனால் அந்த சாம்பலை எடுத்து பூசி விடுறது யாருன்னா இஸ்லாமியர்கள். இப்படி ஒரு ஊருக்குள்ளேயே தொடர்ந்து நல்ல உறவுகளை பேணி பாதுகாக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் நம்ம ஊரில் வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் விஜய நாராயணம் அப்படிங்கிற ஒரு ஊர், மேத்தப்பிள்ளை அப்பா கஸ்தூரி திருவிழான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து விருந்து சாப்பிடுவாங்க. அது இந்து கோயிலாகட்டும், ஆனால் இஸ்லாமியர்களும் வந்து அந்த இடத்துல ஒன்றா உட்காந்து அமர்ந்து உணவு சாப்பிடக்கூடிய நிகழ்வுங்கிறது அரங்கேறிக்கிட்டு இருக்கு. திருவழுவதீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயில், அங்கே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய நல்லுறவை பேணி பாதுகாக்கக்கூடிய வகையில் தேரை வடம் பிடித்து இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தேரை இழுக்கக்கூடிய வேலையை இஸ்லாமியர்கள் தான் செய்கிறாங்க. தென் மாவட்டங்களில் அதீதமான கோயில்களில் அதிகமான அளவில் கோயில் திருவிழாக்களுக்கு நன்கொடை கொடுத்தவங்க இஸ்லாமிய சகோதரர்கள். அப்படிப்பட்ட இஸ்லாமிய சகோதரர்களில் நம்ம ஊர் கோயில்களுக்குள்ள அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது யாருன்னா இந்து முன்னணியினர். இவங்க இந்துக்கள்னு சொல்லிட்டு தொடர்ந்து விஷம பிரச்சாரங்களை மக்களுடைய மனசில் பதிச்சுக்கிட்டு இருக்காங்க, விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. மத அடிப்படையில் நம்மளை பிரிக்க நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்கக்கிட்ட இருந்து உஷாராக இருக்க வேண்டியது யாரு? நம்ம. நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற வார்த்தை அடிப்படையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒன்று தான். ஒருத்தன் வந்து சாமியை வந்து கும்பிட வராங்க அப்படின்னா சாதி நிறம் பார்க்காது, மதம் பார்க்காது, சாதி பார்க்காது, வேதம் பார்க்காது, அது அவன் மனுஷனான்னு பார்க்கும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய சாமி மதம் பார்க்குதா? மனுஷனை தானே பார்க்குது. அப்போது மனுஷனை பார்க்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி மனிதர்கள் வந்து இருக்காங்களான்னு கேட்டால், எல்லா இடங்கள்லையும் மனிதர்கள் வாழலை. குறிப்பாக பழனி கோயிலில் தன்னுடைய சகோதரியாக அவங்கள நினச்சிருந்தாங்க அப்படின்னா ரோப்காரில் தானம்மா போயிட்டு வாயா தங்கச்சி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறவங்க எவ்வளவோ பேர். 100 to 1-2 கேஸ் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும். அதையும் நம்ம களையெடுக்கணுங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அம்மன் பெயர் கொண்ட இஸ்லாமியர்களுடைய சமாதி ஒன்று இருக்குது எந்த ஊர்லனா சாயல்குடி பக்கம், தொண்டி தனுஷ்கோடி பிள்ளையார் குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் சாயல்குடியில், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு அம்மன் பெயர் கொண்ட இஸ்லாமிய ஒரு பொண்ணோட சமாதி அங்கே இருக்குது. சின்ன வயசுலேருந்து அது அந்த பொண்ணு வந்து அது இஸ்லாமிய பொண்ணு, இந்து வீட்டில் தான் வளருது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து ஜீவசமாதி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவசமாதி ஆகி அது அந்த இடத்துலையே வந்து அந்த குழந்தை வந்து புதைக்கப்படுது. அதுக்கப்புறம் அதை இஸ்லாமியர்களும் வழிபடுறாங்க, இந்துக்களும் வழிபடுறாங்க. தன்னுடைய குலத்தையே காப்பாற்றுச்சு அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இந்துக்கள் அதிகமாக வந்து வழிபடுறாங்க. சரி, சாயல்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் அங்கே வந்து வழிபடுறாங்களான்னு பார்த்தா, தொண்டி தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் மதுரை மாவட்டத்தில் இருந்து சாயல்குடி பக்கம் போய் அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க எல்லாருமே போய் இன்ன வரைக்கும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இது எந்த இடத்துல வந்து மதம் வந்தது இந்த இடத்துல? கிடையாது. அப்போது இங்கே தமிழ்நாடை பொறுத்தளவில் நமக்கு ஆதி காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது, பெருமை இருக்குது. நீங்கள் நானும் வேறு இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. மதங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்மளை நெறிப்படுத்துறது தான். ஆனால் மனுஷன் அப்படிங்கிறது தானே இங்கே முக்கியமானது. நீ எந்த மதத்தினாலும் ஃபாலோ பண்ணிக்கோ, ஆனால் இங்கே நானும் நீயும் அண்ணன் தம்பி அப்படிங்கிறது தான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். பழனி கோயிலில் நடந்த இன்சிடெண்ட் அப்படிங்கிறது வருந்தத்தக்க நிகழ்வு. அது மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு வன்மையாக கண்டிக்கும் அப்படிங்கிறது நாடறிந்த உண்மை. அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொல்லும்போது கூட, இந்து கோயிலுக்குள்ளே நுழையும் போது அந்த அவங்கள ஏற்றுக்கிட்டு நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீங்கன்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்து கோயில்களில் மாற்று மதத்தினர் உள்ளே வரக்கூடாதுங்கிற போர்டு தூக்கி எறியப்படணும். தமிழ் அர்ச்சனை செய்யப்படும் அப்படிங்கிற போர்டை எல்லா கோயில்கள்லையுமே முன்பக்கத்தில் தூக்கி நிப்பாட்டணும். இந்த ரெண்டு வேலையை திராவிட மாடல் அரசு செஞ்சது அப்படின்னா உண்மையிலேயே மக்களுக்கான அரசாக இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது எதற்கான பதிவு அப்படின்னா மத நல்லிணக்கத்துக்கான பதிவு. மாற்று மதத்தினரும்
வேற்று மதத்தினரும் எல்லாருமே நம்முடைய சகோதர சகோதரிகள் தான் அப்படிங்கிறத உணர்த்துவதற்கான பதிவு. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கான. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.